அலங்கரிக்கப்பட்ட சீருடை அணிந்த வெற்றி முழக்கமிடுகிற பெண்களின் படையாக இந்த படை இருந்திருக்கும். எப்படி சொல்வது, எங்கிருந்து பேச்சை தொடங்குவது என்ற குழப்பமும், பேச வேண்டுமா என்ற சந்தேகமும் எனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் மீதம் இருக்கிற பெண்களை பேச சொன்னால் எனக்கு தெரிந்து என்னை விட மிகச்சிறப்பான ஒரு சிறப்புரையை அவர்கள் ஆற்றுவார்கள் என்றும் தோன்றுகிறது. நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொல்லியே ஏறக்குறைய அவங்க பேசின 7 நிமிஷத்துலேயும் மிகச்சிறப்பான கருத்துக்களை முன்வைத்தார். முதல் தலைமுறையில் படித்து ஒரு பதவிக்கு வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு தனக்கான விருப்பங்களை வளர்த்து கொண்டு ஒரு மேடை கிடைக்கும்போது ஒரு பெண்ணால் எப்படி அதில் பரிமளிக்க முடியும் என்பதற்கு அவரே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நான் பார்க்கிறேன். வேற என்ன வேணும், இதை தான் கனவு காண்றோம். வாய்ப்பு கிடைக்கும்போது அதில் தங்களுடைய திறமையை, முழு ஆற்றலை, தனித்துவத்தை வெளிப்படுத்துவது, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருக்கும் பொழுது ஒரு கூடுதலான கவனிப்பு இருக்கின்றது, ஒரு சந்தேகமும் பின்னால் இருக்கும். இதற்கெல்லாம் என்ன தெரியும் தெரியலையே, வீட்டிலேருந்து கொண்டாந்து உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்கும். அந்த சந்தேகத்தை துடைக்க வேண்டிய பொறுப்பும் சுமையும் பெண்களிடம் சேர்வதால் அவர்கள் 2 மடங்கு உழைக்கிறார்கள். அப்படியான ஒரு பெண்மணியாக உங்களை பார்க்கிறேன். என்னுடைய மனம் கனிந்த வாழ்த்துக்கள். பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து எவ்வளவு அழகாக அவங்க பேச ஆரம்பித்தாங்க. ஈரோடு தமிழன்பனுடைய கவிதையில் தொடங்கி வண்ண நிலவனனுடைய தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி குழந்தைகளினுடைய மன உலகத்திற்குள் அணுக்கமாக எப்படி இந்த வாசிப்பு இருக்கும் என்று சொல்லி ஆடி தள்ளுபடியை விட அதிகமான தள்ளுபடியில் இருக்கின்ற புத்தகங்களை வாங்கி செல்லுங்கள் என்று அவருடைய குரலும் அந்த குரலினுடைய ஏற்றத்தாழ்வும் இன்னும் ஒரு மணி நேரம் உங்களுடைய உரையை கேட்க இந்த அரங்கு நிச்சயம் தயாராக இருக்கிறது. நான் வந்த பிறகுதான் சொன்னார்கள், நீங்கள் புதுக்கோட்டையினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்னிடம் ஒரு பொய்யையும் சொல்லியிருக்கிறீர்கள். எனக்கு அனுப்பிய அழைப்பிதழில் என்னுடைய பெயர் மட்டும்தான் இருந்தது முதல் நாள். அடுத்து ஒரு 3 நாள் கழித்து ஒரு அழைப்பிதழ் வந்தது, அதில் இந்த மாநகராட்சியினுடைய மேயரின் படமும் என்னுடைய பெயரும் இருந்தது. நான் நினைத்தேன் இருவர் பேசப்போகிறார்கள் என்று. ஆனால் இங்கு வந்த பிறகு நீங்கள் ஒரு புத்தகமே தனியாக அழைப்பிதழ் என்று அச்சடித்து வைத்திருக்கிறீர்கள். அதில் இத்தனை பெண்மணிகள் இருக்கும் பொழுது 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற என்னை அழைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் கண் முன்னால் இவ்வளவு சாதனையாளர்கள் இருந்திருக்கிறார்களே, வேற என்ன வேண்டும். உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்து உரையாடுவதற்காக அமைந்த இந்த வாய்ப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு உங்களில் ஒருத்தியாக இந்த மேடையை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பும் நன்றியும் வணக்கமும். சில ஊர் தான் தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தகுந்த ஊர்கள். நான் என்னுடைய இலக்கிய பயணங்களில் இருந்து அறிந்து கொண்ட உண்மை, 1, புதுக்கோட்டை. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு ஜோல்னா பையோட தோழர் என்று அழைத்து கொண்டு கவிதை புஸ்தகம் வெளியிட்டு அல்லது பத்திரிகையில் எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு நபரை ஒரு வீதியை கடப்பதற்குள் கண்டிப்பாக பார்த்துவிட முடியும். இதே போன்ற இன்னொரு நகரமும் இருக்கின்றது, அது புதுச்சேரி. தமிழ்நாடு புதுச்சேரி எல்லாம் 1 என்ற அடிப்படையில் நான் பேசுகின்றேன், தமிழர்கள் என்ற அடிப்படையில். இது 2க்கும் இன்னொரு ஒற்றுமையும் இருக்கின்றது. இரண்டுமே திட்டமிடப்பட்டு ஒழுங்கு செய்யப்பட்ட நகரம். அந்த அடிப்படையில் உங்கள் முன்னால் பேசுவதில் ஒரு எச்சரிக்கையும் தேவைப்படுகின்றது. ஏனால் இந்த அரங்கில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கை 100 இருக்கும் என்றால் அதில் 80க்கும் மேற்பட்டவர்கள் படைப்பாளிகளாக இருப்பீர்கள் என்ற ஒரு அச்சமும் எச்சரிக்கையோடும் நான் என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். நிறைய பேர் நீங்கள்லாம் சொன்னீங்க சிறப்புரை பேச, சிறப்புரை கேட்க வந்திருக்கோம் அப்படின்லாம். நானுமே பேச்சாளர் இல்லை, அதை முதல்ல சொல்லிடுறேன். நான் என்ன எழுதுறனோ
எழுதுவதின் மூலமாக என்ன அனுபவத்தை பெறுகிறோனோ அதை தான் நான் மேடையில் பகிர்கிறேன். பேச்சுக்கென்று தனித்த திறமையோ தனித்த ஒரு பாணியோ நிச்சயமாக என்னுடைய பேச்சில் இல்லை. அன்பிற்குரிய கவிஞர் எங்களுடைய சம்பந்தி தங்கமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்வுக்காக ஒரு தலைப்பு கேட்டார். பொதுவாக வரலாறு சார்ந்து சமீப காலங்களில் நான் தலைப்பை ஒத்துக்கொள்வேன். இம்முறை நான் கூறிய தலைப்பு உடனே சொல்லிட்டேன் அவருக்கு, சமத்துவம் என்னும் கனவு அப்படின்னு சொல்லி. இந்த தலைப்பு ஏன் உடனே தோணுச்சு அப்படின்னா, சமீபத்தில் அமெரிக்காவினுடைய ஃபிட்னா நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். திரு முத்துநிலவன் சார், நான், எழுத்தாளர் அழகிய பெரியவன், நிறைய பேர் இருந்தாங்க. எழுத்து சார்ந்து நாங்கள் மூணு பேர் போயிருந்தோம். அந்த மொத்த நிகழ்வினுடைய பொது தலைப்பாக சமத்துவம், தமிழரின் தனித்துவம், இதுதான் அவங்க அந்த இந்த ஆண்டு 37வது வட அமெரிக்க தமிழ்ச் சங்கத்தினுடைய பொது தலைப்பாக இந்த தலைப்பை வச்சுருந்தாங்க. அப்போ அந்த தலைப்பின் கீழ் நடந்த ஒரு இலக்கிய அரங்கில் பேசுறதுக்காக தயாராகும்போது எனக்கு தோணுது, சமத்துவம் என்பதை அடைஞ்சிட்டோமா? சமத்துவம் அப்படின்றது இன்றைக்கு ஜனநாயக நாட்டில் கூட சாத்தியமாக இருக்கா அப்படின்ற அந்த சிந்தனையினுடைய தொடர்ச்சியாக நான் அதை ஒரு கனவாக தான் இருக்குது அப்படின்னு அந்த அரங்கில் நான் பேசினேன். எனக்கடுத்து பேச வந்த திரு பாலகிருஷ்ணன் சார் வந்து சொன்னாங்க, சமத்துவம் என்பது கனவு மட்டுமல்ல, அது மனித குலத்தினுடைய ஒரு லட்சியமாகவும் இருக்கிறது என்று அந்த தலைப்பையே இன்னும் சிறிது மேம்படுத்தி சொன்னார். 21வது நூற்றாண்டில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்பொழுதும் சமத்துவத்தை பற்றி பேசுவதற்கும் சமத்துவமின்மை பற்றி கவலைப்படுவதற்கும் இடங்கள் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இருக்கின்றது. ஆதிகாலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் வந்துள்ள. பாரதி ஒரு சமயம் அவருடைய நண்பர் திரு டிஎஸ் சொக்கலிங்கம் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறான். பாரதியை போகிறான்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கு, அதனால் இங்கே இருக்கிற பெரியவங்க யாரும் கோச்சிக்காதீங்க. அப்போ அவன் அங்கே போயிட்டு தன்னோட எப்போவுமே பாரதி இருக்கிற இடம் நிறைய நண்பர்களோடும் படைப்பாளிகளோடும் கூச்சலும் சிரிப்புமாக தான் இருக்கும். அப்படி டிஎஸ் சொக்கலிங்கம் வீட்டில் ஏற்கனவே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பாரதியும் ஒரு கூட்டத்தோடு போய் உட்கார்றாரு. இந்த டிஎஸ் சொக்கலிங்கம் யார் அப்படின்றது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் தான் தினமணியினுடைய முதன் முதலில் ஆசிரியராக பொறுப்பேற்றவர். மணிக்கொடி உள்ளிட்ட இதழ்களை தொடங்குவதில் மிகப்பெரிய பின்புலமாக இருந்தவர். இது எல்லாவற்றையும் விட அவருடைய தனித்த பெருமைகளை விட சொக்கலிங்கத்திற்கென்று இன்னொரு பெருமை இருக்கிறது. என்னவென்றால், தமிழ் சிறுகதையினுடைய மாமன்னன் புதுமை பித்தனை நமக்கு கண்டறிந்து கொடுத்தவர்தான் அந்த சொக்கலிங்கம். அவர் நடத்திய தினமணி நாளிதழிலும் மணிக்கொடியிலும் எழுதி எழுதிதான் புதுமை பித்தன் சிறுகதையினுடைய கடலை கடந்து தீர்த்தான். அப்படி பெருமை கொண்ட சொக்கலிங்கத்தினுடைய வீட்டிற்கு பாரதி போறாரு. போகும்போது நண்பர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அப்ப பாக்குறாரு, அவர் கூட்டிட்டு வந்த வேலைக்கார வந்து ஓரமா நின்றுட்டு இருக்கான். எல்லாரும் இருக்கைகள்ல அமர்ந்துட்டு இருக்காங்க. அவன் தள்ளி நின்று ஓரமா வந்து நின்றுட்டு இருக்கான். பாரதி அந்த வேலைக்காரனுக்கு என்ன தெரியுமா பெயர் வச்சிருந்தாரு? சமத்துவம். அப்ப அவர் கூப்பிடுறாரு, டே சமத்துவம், வாடா வந்து நாற்காலியில உட்கார்றா அப்படின்னு சொல்றார். அவன் கூனி குறுகிறான். அங்கே உட்காந்துருக்கிற எல்லாம் பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, நம்மளை போய் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பாரதி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, டே சமத்துவம், வாடா வந்து நாற்காலையில் உட்காரா என்று பாரதி அழைத்து கொண்டு வலுக்கட்டாயமாக அவனை பிடிச்சிட்டு வந்து அந்த நாற்காலையில் உட்கார வைக்கிறாரு. அவன் வெட்கத்தாலும் கூச்சத்தாலும் தயக்கத்தாலும் அந்த நாற்காலையிலேருந்து இறங்கி இறங்கி போயிட்டே இருக்கான். பாரதி 100 ஆண்டுகளுக்கு முன்னால் சமத்துவம் என்ற தன்னுடைய வேலைக்காரனை ஒரு நாற்காலியில் அமர்த்துவதற்கு என்ன போராட்டம் நடத்தினாரோ அதே போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன, பாரதி உட்கார வைக்க நினைத்த அந்த நாற்காலி என்பது வெறும் மரத்தாலோ இரும்பினாலோ
இன்றைக்குள்ள செயற்கை உலோகங்களாலோ ஆன ஒரு பொருள் அல்ல. அந்த நாற்காலி என்பது அதிகாரத்தின் குறியீடு, செல்வாக்கினுடைய குறியீடு. யாரெல்லாம் தன்னை உயர்வானவர்கள் என்று நினைத்து கொள்கிறார்களோ அவர்களினுடைய ஒரு குறியீடாகத்தான் அந்த நாற்காலி இருக்கு. ஒரு காலத்தில் அனைவர் முன்னால் உட்காருவதற்கு கூட வாய்ப்பில்லாதவர்கள் நாற்காலியில் உட்காருவது என்பது இன்றைக்கு வரைக்கும் கனவா இருக்கு. அந்த நாற்காலியிலிருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமத்துவமின்மைக்கான விஷயங்கள் முளைச்சி வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த நாற்காலிய கற்பனை பண்ணிக்கிட்டே பாருங்க. அது ஏன் எல்லாரையும் தனக்கு சமமா உட்கார விட மாட்டேங்குது அப்படின்னா, அந்த சமம் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நாம பாக்குறோம். இன்னைக்கு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு. டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் உள்ளிட்ட குழுவினர் உருவாக்கி கொடுத்த சட்ட பாதுகாப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த சட்ட பாதுகாப்பு நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலையும் ரெண்டு விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சட்டத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சமம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. இது மட்டும் சொல்லலை அவங்க, என்னெல்லாம் ஈக்வாலிட்டி இல்லாம பண்ணுது அப்படின்றதுக்கு நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் பல காரணங்களை சொல்றாங்க. முதல்ல நிற வேறுபாடு, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு, பாலினம் சார்ந்த வேறுபாடு, பிறப்பிடம் சார்ந்த வேறுபாடு. இப்படி மனிதர்களிடம் இருக்கின்ற எந்த ரூபத்தில் வருகின்ற வேறுபாடாக இருந்தாலும் அதை களைய வேண்டும். இதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு நமக்கு சொல்கின்ற பாதுகாப்பு. சட்டம் இருக்கு, அரசியல் அமைப்பு இருக்கு, அதை ஒட்டி நிறைய சட்டங்கள் உருவாக்கிட்டோம். ஆனால் அந்த சட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி அனைவரையும் சமமாக நடத்துதா? முதல்ல இந்த சமம் அப்படின்ற சொல்ல நாம ஏத்துக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். நான் இருக்கேன், இங்க இருக்கிற அத்தனை பெண்கள் இருக்காங்க. கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னா, நான் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நான் நினைப்பேன், இவ்வளோ பேர் பெண்கள் வந்திருக்காங்க, இவங்க எல்லாரும் ஒண்ணுதானா, இவங்க எல்லாரும் விட நான் எந்த விதத்துல மேம்பட்ட ஆளு அப்படின்னு முதல்ல ஒரு சின்ன மனசுக்குள்ள ஒரு ஈகோ, ஒரு திமிரு, ஒரு தன்னை விட மற்றவங்களை விட நம்ம ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் கூட அப்படின்னு வந்து ஒரு சின்ன கம்பாரிசன் வரும். அப்ப நான் நினைக்கலாம், ஒண்ணு நிறம் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் நிறமா இருக்காங்க. அப்புறம் உயரம், சரி கொஞ்சம் அவங்கள விட நம்ம உயரமா இருக்கும். அப்புறம் இன்னைக்கு சிறப்பு விருந்தினர்னு நமக்கு ஒரு தனி இடம் வேற கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு கவிதை எழுத தெரியாது, நம்ம கொஞ்சம் கவிதை வேற எழுத தெரியும். அப்புறம் இதில் எவ்வளோ நேரம் வந்து இதில் நல்லா சமைக்கிறவங்க இருப்பாங்க, அந்த இடத்துல நம்ம அடி வாங்கிடுவோம். ஏன்னா பூ மாதிரி இட்லி சுட்டுவானா, நமக்கு அது ஒன்றுமே தெரியவே தெரியாது. அதில் நிறைய பேர் ஜெயிச்சிருவாங்க. பூ வச்சிருக்கிற பெண்களை பார்த்தோன்னே, இவங்க பூ தானே வச்சிருக்காங்க, ஆனால் செண்டு மாதிரி இதில் யாருக்காவது பூ கட்ட தெரியுமா? தெரியாதே, நமக்கு தெரியுமே அப்படின்னு ஒரு கம்பாரிசன். அப்புறம் இதில் இப்படி ஒரு ஒரு இதுவாக போகும். சில நேரங்களில் நானே வந்து நினச்சிப்பேன், இந்த தீஜா வந்து இத்தனை பெண்களை பற்றி எழுதுறாரு, வண்ணநிலவன் பற்றி அவங்க சொன்னோடனே எனக்கு மனசு உடனே தீஜா கிட்ட போச்சு. அத்தனை பெண்களை வர்ணிச்சுக்கிட்டே இருக்காரு, அவர் பார்த்த, அவர் கற்பனையில் இருக்கிற, அவர் விரும்பிய, அவர் காதலித்த, அல்லது வேறு ஒருவர் காதலித்து அவர் பார்த்த பல பெண்கள் அதுக்குள்ளே இருந்திருப்பாங்க. அப்போ நான் வந்து யோசிப்பேன், தீஜாவினுடைய பெண்களில் எந்த பெண்ணினுடைய சாயல் நமக்கு இருக்கு அப்படின்னு ஒன்று. ஏன்னா ஒரு காலத்தில் தீஜாவை படிச்சுட்டு கும்பகோணத்துக்கெல்லாம் பைத்தியமாக போய் விழுந்து விழுந்து பார்த்து, இந்த ஊர்லேருந்து தானே எழுதினார், இந்த தண்ணியை குடிச்சிட்டு தானே எழுதினார், இந்த மண்ணிலேருந்து தானே அவர் எழுதினார், அப்போ அந்த சாயல் படிக்கிற நமக்கும் இருக்காதா அப்படின்லாம் வந்து இது பண்ணுவோம். அதில் குறிப்பாக சில இடங்களில் அவர் சொல்லுவார், எல்லாரும் பேசிகிட்டே இருந்தாங்க, அவள் உள்ளே வந்த உடனே சட்டுன்னு ஒரு விளக்கு பொருத்தின மாதிரி ஆகிடும் அப்படின்வார். அந்த காட்சியை நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன், விளக்கு பொருத்தின மாதிரி ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல விளக்கு பொருத்தின மாதிரி ஆகாது. ஆனால் மனசில் இன்னைக்கு மொழி படத்தில் வர்ற மாதிரி ஒரு லைட் எரியும்ல, அந்த லைட் எரியறது தான் தீஜாப்பா அப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு, அவர் எந்த மாதிரி பெண்களை சொல்லியிருப்பாரா அப்படின்னா, ஒரு நர்வஸாக பார்த்த உடனே வந்து கவர்ற மாதிரி நேர்த்தியான ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்ட்டு. அப்போ அந்த நேர்த்தியான பெண்ணாக நம்ம இருக்கமா அப்படின்னு
இப்ப ஒப்பிடும் போது நினைக்கிறேன், நிச்சயமா நம்ம தான் தீஜாவா சொல்ற பொண்ணா இருக்கும், இதுல இருக்கிற யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து நானே வந்து மனசுக்குள்ள வந்து சமாதானம் சொல்றேன். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய கூட்டம், ஒரு பெண்களுடைய அணி இருக்கு, இதுல இந்த ஒப்பீடு நமக்கு தேவையே இல்லை. ஆனா இந்த மனித மூளை இருக்குல்ல, அதுதான் மனித குலத்தினுடைய முதல் எதிரி. கடவுளும் சாத்தானும் அப்படின்னா நம்ம கடவுளை மட்டும் சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு தெரிஞ்சு மூளை தான் கடவுளும் சாத்தானமாக இருக்கிற மிகப்பெரிய உறுப்பு. இந்த 60-70 கிலோ உடம்புல 1.5 கிலோ இருக்கிற இந்த மூளை இருக்குல்ல, இதுதான் மனிதன் ஆதி காலத்துல இருந்து அவன் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மிடையே வளர்ந்திருக்கிற அத்தனை ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எது காரணம்னா இந்த மூளை தான். சும்மாவே இருக்கிறது கிடையாது, எந்த ஒரு மரமும் இன்னொரு மரத்தோட ஒப்பிடுறதே கிடையாது, எந்த ஒரு சிங்கமும் இன்னொரு சிங்கத்தோட ஒப்பிடுறதே கிடையாது. ஆனா நமக்கு கூடுதலா ஒரு அறிவு வந்துச்சு இல்ல, அந்த அறிவு இன்றைக்கு கடவுளாகவும் இருக்கு சாத்தானாகவும் இருக்கு. எதுலையுமே இன்னொருத்தர் தனக்கு சமம் அப்படின்றத அது ஒத்துக்கிறதே கிடையாது. இதுதான் இன்றைக்கு ஜாதியாக, மதமாக, இனமாக, பாலினமாக, சமூகத்தில் இருக்கின்ற அத்தனை ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பின்புலமா இருக்கின்றனா இந்த மனித சிந்தனை தான். எல்லா கண்டுபிடிப்பும் மனிதனுடைய வாழ்விற்கு மேம்பாட்டுக்கு பின்புலமா இருக்கு. மனுஷன் வந்து சக்கரம் கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்றோம், சக்கரம் கண்டுபிடிச்ச உடனே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது வந்து மிக எளிதாக மாறுது. அப்போ பயணங்கள் அதிகமாகுது, பயணங்கள் அதிகமாகும் போது இனக்குழுக்களுக்கு இடையிலேயே சந்திப்பு நிகழ்கிறது. அந்த சந்திப்புகள் மனித மேம்பாட்டுக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறாங்க, இது எல்லாமே நடக்குது. ஆனால் அதோடு இது நிற்கலை, அந்த சக்கரம் கொஞ்சம் கொஞ்சமாக இயந்திர கருவிகளாக மாறுச்சு, அதுக்கப்புறம் மனிதர்கள் பயணிக்கிற வாகனங்களாக பல்லக்காக மாறுச்சு, வாகனமாக மாறுச்சு. இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகிற ராக்கெட் வரைக்கும் பல்வேறு விதமான வாகனங்கள் வந்துருச்சு. ஆனால் இந்த வாகனங்களை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பல்லக்கு வந்தது, பல்லக்குன்றது காசு இருந்தால் தூக்கிறதுக்கு 4 பேர் இருந்தால், பல்லக்கும் தூக்கிறதுக்கு 4 பேர் இருந்தால் யார் வேணால் போகலாம். ஆனால் நம்ம சமூகத்தில் யார் வேணால் போக முடியுமா? போக முடியாது. காசு இருந்தாலும் போக முடியாது, தூக்கிறதுக்கு ஆள் இருந்தாலும் போகவே முடியாது. அப்போ யாராக இருக்கணும்னா அதுக்கு ஒரு ஜாதி வேணுன்றான். 100 வருஷத்துக்கு முன்னாடி சிவகாசியில் ஒரு நாடார் தன்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு மகளையும் மருமகனையும் பல்லக்கில் உட்கார வச்சுட்டு ஊரில் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு செலவு பண்ணி எல்லாம் ஏற்பாடும் பண்ணால் ஊரில் இருக்கிற உயர் ஜாதி அப்படின்னு அவன் சொல்லிக்கிறான், நான் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், நாடார் கல்யாணத்துக்குள்ளே பூந்து அடித்து நொறுக்கி பிள்ளையிலையும் அடித்து போட்டு போகிறான். அப்போது இந்த வாகனங்கள் கண்டுபிடிப்பு அப்படின்றதுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு தானாக உட்காருது, இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஒரு காலத்தில் ஊரில் எல்லாமே அம்பாசிடர் காரு, அதுக்கப்புறம் வெவ்வேறு விதமான நவீன வாகனங்கள் வந்துடுச்சு. வீட்டுக்கு 2 மாருதி வந்த உடனே, நீ மாருதியில் வரியா, நான் இன்னோவாவில் வரேன் பார், நீ இன்னோவாவில் வரியா, நான் அதை விட வெளிநாட்டு கார் வாங்கிட்டு வரேன் பாரு. பஸ்ஸை யோசிச்சு பாருங்க, சாதா பஸ்ஸில் நம்ம ஊரில் இருக்கிற வசதியான ஆள் யாருன்னா வந்தால் அவனே ஏற மாட்டார். என்னப்பா எல்லாரும் கூடயும் போய் அந்த பஸ்ஸில் போதா, ஏசி பஸ் இருக்கா பாருங்களோ. ட்ரெயின்ல ஏன் இத்தனை கோச் இருக்கு யோசிச்சு பாருங்க, காசு இருக்கிறது இல்லாத மட்டும் இல்லை, இதை முத முதல்ல யார் உருவாக்கியிருப்பாங்கன்னா எல்லாருக்கூடயும் சேர்ந்து போகக்கூடாது, நான் ஈக்குவல் கிடையாது, நான் அவங்கள விட கொஞ்சம் மேலே. அப்போ ஏசின்னு ஒன்று போடு, ஏசியில் செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி, கூஃபே, எத்தனை விதங்கள் இருக்கோ, இதெல்லாம் வசதின்ற போர்வையில் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி முத முதல்ல ஒரு மனித மூளை என்ன பண்ணியிருக்கோம்னா, எல்லாருக்கூடயும் சமமாக போக முடியாதுப்பா, நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்றதான். இந்த விமானம்லாம் 700 ரூபாயில் போகலாம் அப்படின்னு 1991-92 வந்துச்சு. இப்போ சூர்யா கூட அதை பற்றி ஒரு படம் எடுத்தார். நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ஜனங்கள்லாம் 700 ரூபாயில் ஃப்ளைட்டில் போகலாமா, டெல்லிக்கு போகலாமா அப்படின்னு எங்கள் அப்பா கூட அதை படித்து படித்து பார்த்துட்டு, கண்டிப்பாகமா இது எப்படி சீக்கிரம் மாற்றிடுவாங்க, அதுக்குள்ளே நம்ம வந்து 3 பேரை போயிட்டு வந்துடலான்னு அவர் திட்டம்லாம் போட்டார்.
அப்ப நீங்க வசதியா இருந்தவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா, என்னப்பா ஊர்ல எல்லாம் மஞ்சப்பாய் வச்சுன்னு தோல்ல துண்டு போட்டுக்கிட்டு செருப்பா இருந்து போனவெல்லாம் ஃபிளைட்ல வராம்ப்பா அப்படின்றாங்க. இன்னைக்கு கூட ஏர்போர்ட்ல நிறைய நேரம் சும்மா அப்படி இப்படி தெனாவட்டா சுத்தி வரவங்களுடைய டைலாக் கேட்டு பாருங்க, இது என்ன ஏர்போர்ட் மாதிரியா இருக்கு, கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இருக்குங்க. கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஊர் அப்படிதான் இருக்கு. ஒரு சதுர கிலோமீட்டர்ல இவ்வளோ பேர் வாழற மாதிரி தான் இந்தியா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. அதில் நீ மட்டும் எல்லாமே வசதியாக இருக்கணும், உனக்கு செல்வாக்காக இருக்கணும், அழுக்கானவங்க உள்ளே வரக்கூடாது, கருப்பானவங்க உள்ளே வரக்கூடாது, படிக்காதவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? இது சமத்துவம். இன்னைக்கு இது வசதின்ற போர்வையில் நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒன்று ஒன்றா இது எடுத்து பாருங்கள். நிறைய பேர் டீச்சர்ஸ் இருப்பாங்க பள்ளிக்கூடத்துலலாம், இது ரொம்ப மோசம். அவங்க ப்ரமோட்டட் பீட்டிங்க, நான் டைரக்ட் டே ப்ரமோட்டட் பீட்டிங்னா என்ன? அவனுக்கு அறிவு இல்லாதையா படிச்சுட்டு வந்திருக்காங்க? ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸில் இருக்கு. நாளைக்கு பாலகிருஷ்ணன் சார் வந்தால் கேளுங்களேன், ஆர்ஆர், இப்போ அவர் ஆர்ஆர், ஆர்ஆருக்கு தான் மொத்த அறிவு இருக்கிற மாதிரி சொல்லுவான். அவர் பெரிய திறமையான அதிகாரியாக இருப்பார். அவர் கன்ஃபர்டுங்க குரூப் ஒன்ல வந்த ஆஃபீஸர்வான். குரூப் ஒன்ல வந்த ஆஃபீஸருக்கு இருக்கிற கலை அனுபவம் ஆர்ஆருக்கு வரவங்களுக்கு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுங்களா? எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து படிச்சு பிடி ஆகிறவங்க கிட்ட போய் பாருங்க, அந்த குழந்தைகளினுடைய உளவியல் அவ்வளோ அருமையா சொல்வாங்க. எதை வச்சு நீங்க மதிப்பிடுறீங்க? ஒரு ஆள் அவருடைய திறமையால தான் மதிப்பிடப்படணும். ப்ரமோட்டட் பிடியா இருந்தா என்ன, கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஆ இருந்தா என்ன, ஏழையா இருந்தா என்ன, பணக்காரங்களா என்ன, ஒரு ஒரு இடத்துலையுமே நமக்கு வந்து இத்தனை வேறுபாடுகள் இருக்கு. இது எப்போ? 21ஆம் நூற்றாண்டுல. அப்பனா நீங்க அரசர்களுடைய காலத்துக்கு போங்க. அப்ப யாராவது சமம்னு ஒரு வார்த்தை பேச முடியுமா? ராஜராஜ சோழன் இருந்தாரு. ராஜேந்திர சோழன் பிச்சாவரத்திலிருந்து தென்கிழக்காசிய நாடுகள் மொத்தத்திலையும் போய் மேலாதிக்கம் செஞ்சுட்டு தன்னை ஒரு மாபெரும் அரசராக நிலைநிறுத்திட்டாரு. கோயில் கட்டியிருக்காரு, தமிழருடைய பெருமையை பறைசாற்றி இருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் சோழர்கள் காலத்துல என்னைக்காவது ஒரே ஒரு கல்வெட்டிலேயோ ஒரு செப்பேட்டிலேயோ அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்திருக்குமா? கிடையவே கிடையாது. ஹைரார்கி, அரசன் ஒரு பிரமிடு போடுவாங்க முன்னாடிலாம், 9ஆம் கிளாஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா அது மேலேருந்து அப்படியே வரும். அரசன், அமைச்சர்கள், அதுக்கப்புறம் அடுத்து படைத்தளபதிகள், படைத்தளபதிகளுக்கு கீழே அரண்மனை ஊழியர்கள், அப்புறம் வீரர்கள், கடைசியாக யார் இருப்பானா? இந்த குடிமக்கள். இந்த குடிமக்களை பிடிச்சி ஆட்டினோம்னா மொத்தமே விழுந்துடும், அது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த சமம் அப்படின்ற இந்த சொல்லே எப்போ வந்துச்சுன்னா, இந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இப்படி ஒரு வார்த்தையே நம்மளால சொல்ல முடிஞ்சுது சட்ட ரீதியாக. ஆனா 2500 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான், யாதும் ஊரே யாவரும் கேலி. இத சொல்றதுக்கு ஒரு கவிஞனாலதான் முடியும். ஏன் அவன் சொன்னான் அப்படின்னா, அப்பையும் அடிதடி இருந்திருக்கும், அப்பையும் அரசன் இருந்திருப்பான், அப்பையும் போர் நடந்திருக்கும், இதெல்லாம் பார்த்துருப்பான். அந்த ரத்த சகதி எல்லாத்தையும் அவன் பார்த்துருப்பான். பார்த்த பிறகுதான் சொல்லியிருப்பான், ஏண்டா அடிச்சுக்கிறீங்க, என்ன இருக்கு, நீ என்ன நான் என்ன, நீ என்ன ஏனோ நான் என்ன ஏனோ, எல்லாம் ஒண்ணுதானே, யாதும் ஊரே அப்படின்னு அவன் அந்த சொன்னான்ல, அந்த சொல் தான் பாரதி உட்கார வச்சார்ல, அந்த நாற்காலிக்கு பொருத்தமான சொல் அதான். பிறப்பக்கும் அப்படின்னும் போதே திருவள்ளுவன் முடிச்சிட்டான். நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம், ஏ நீ பிறக்கும் போதே மனுஷனா பிறக்கும் போதே எல்லாரும் ஒண்ணுடா அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம கேட்கலையே, 2500 வருஷமா நம்ம கேட்டுக்கிட்டா இருக்கோம், இது வரைக்கும் கேட்கவே இல்லை. இன்றைக்கு வயநாடில் 100க்கணக்கான மக்கள் நிலச்சரிவாலும் வெள்ளத்தாலும் இறந்து போயிருக்காங்க. எவ்வளோ தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருக்கு, எத்தனை அறிவியல் வசதிகள் இருக்கு. மழை வர்றதுக்கு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த வெதர்மேன் போடுவார். அண்ணா நகரில் 2 10க்கு இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும்னுவார். அண்ணா நகரில் மட்டும்தான் 2 காலுக்கு கிண்டியில் மழை பெய்யுதுன்னு போடுவார், 4 காலுக்கு தாம்பரத்தில். அப்போ நீங்கள் அப்படியே ரூட் மேப்பை பார்த்தீங்கன்னா, ஓ மேகம் அண்ணா நகரில் ஆரம்பித்து கிண்டியில் போய் தாம்பரம் போய் அவுட்டர் சென்னைக்கு போது போல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளோ தெரிஞ்சிக்கிறவங்க, இவ்வளோ தொழில்நுட்ப வசதிகள் இருக்கும்போது நிலச்சரிவால்
ஆபத்தான இடம் என்று தெரிந்தும் அந்த மக்களை அங்கே வாழ அனுமதித்து இன்னைக்கு சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கல, ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கலன்னு அரசியலாக்கி கொண்டு மனித உயிர்களை இன்னைக்கு வரைக்கும் பலி கொடுத்துட்டு இருக்கோம்னா ஏன் அவங்க உயிர் முக்கியம் கிடையாதா? அந்த இடத்துல வயநாட்டில் வந்து நிலச்சரிவு இருக்கிற இடத்துல ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ அல்லது சமூகத்தில் அந்தஸ்து செல்வாக்கு மிக்க ஒரு நபரோ போய் குடியிருப்பாரா? இருக்க மாட்டாங்க. இருந்தாங்கன்னா அந்த இடத்தினுடைய சூழலே வேறவா இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையே ரெண்டு அடி தள்ளி கூட வச்சுட்டு இருப்பாங்க, அந்த இடத்துலயே விட்டுருக்க மாட்டாங்க. இத்தனை வசதிகள் இருந்தும் மனிதர்களை சாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வாயற்றவர்கள், அவர்கள் குரலற்றவர்கள், அவர்களுக்காக பேசுறதுக்கு யாருமே கிடையாது. தொழில்நுட்பம் கூட அவங்களுக்கு பயன்படாமல் தான் இருக்கு. எத்தனை இயற்கை சரிவால் உலகம் முழுக்க இப்படி கொல்ல கொல்லையா போறத பார்த்து கவலைப்படுறோம்ல, இயற்கை சரிவால் உலகம் முழுக்க எத்தனை சதவீதம் மக்கள் இறந்து போறாங்க அப்படின்னா, மொத்த இறப்புல 1.7% மக்கள் மட்டும்தான் இயற்கை பேரழிவால் அழியிறாங்க. உலகம் தோன்றியதிலிருந்து போரினால் எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 கோடியிலேருந்து 100 கோடின்றான். போரால் தான் மக்கள் அழியிறாங்க. இனக்கலவரத்தாலையும் மதக்கலவரத்தாலையும் தான் மக்கள் அழியிறாங்க. உலகப்போரில் மட்டும் 4 கோடி மக்கள் இறந்துருக்காங்க. உலகப்போர், 2 உலகப்போரால் மட்டும். இன்றைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி சிரியாவில் போர் நடக்குது, இஸ்ரேலில் நடக்குது, காசாவில் நடக்குது, உக்ரைனில் நடந்துக்குது, நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் வெறும் கணக்காக தான் இருக்குது. அப்போ இயற்கை பேரழிவை விட எது அதிகபட்சமான அழிவை மக்களுக்கு கொடுத்துட்ருக்குன்னா இந்த வேறுபாடுகள் தான். ஒரு படம், இந்த இனவெறியை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2nd உலகப்போரில் வந்து ஹிட்லர் எவ்வளோ பெரிய, உலகப்போர் தொடங்குவதற்கு முன்னால் இருந்து யூதர்கள் மேல் செலுத்தப்பட்ட வன்முறைகளை வந்து நம்ம பார்த்துருப்போம். சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், ஏ பாய் இன் ஏ ஸ்ட்ரைப்டு பைஜாமா அப்படின்னு ஒரு படம், நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அந்த படம். அந்த படம் என்ன கதை அப்படின்னா, ஹிட்லருடைய படைப்பிரிவில் இருக்கிற ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர், அவருக்கு ஒரு விசேஷமான வேலையை கொடுத்து குடும்பத்தோட ஊரை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு இடத்துக்கு மாற்றல் வருது. அப்போ அவருக்கு வந்து தன்னுடைய மனைவியும் 2 பிள்ளைங்க, மூத்த பிள்ளை பெண் குழந்தை, 2வது சின்ன பையன் ஒரு 4-5 வயசு குழந்தை, இவங்களை கூட்டிக்கிட்டு அவர் அந்த இடத்துக்கு, முகாம் இருக்கிற இடத்துக்கு போகிறார். போன உடனே அவர் சொல்கிற கண்டிஷன் என்னென்னா, இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே வரக்கூடாது, தேவையில்லாமல் கதவை திறந்து வைக்கக்கூடாது, அந்நிய நபர்கள் யாரையுமே உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அந்த குட்டி பையன் விளையாடுறதுக்கு கூட வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறார். அந்த மூத்த பெண்ணுக்கு 2 பேருக்கும் சேர்த்தே படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியாரையும் வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்றார். இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கு. இந்த பையனுக்கு வந்து உள்ளே போட்டப்ப ஒன்றுனே துரு துருன்னு அவன் வந்து வெளியே போகிறான், பந்து வச்சுட்டு விளையாடுறான், பெட் அனிமல்ஸை போய் பார்க்குறான், இது எல்லாமே பண்ணுறான். அவங்களுடைய ஒரே ஒரு அவுட்லெட் என்னன்னா வெளியிலேருந்து வர்ற அந்த வாத்தியார் மட்டும்தான். ஆனால் அவர் எப்படின்னா ஹிட்லரினுடைய மூளையாக தான், அதனுடைய ஒரு சின்ன துளியாக தான் வருவார். நாஜிக்கள் மேலே எப்படி வெறுப்பை உமிழ்வது, அவங்க எவ்வளோ அருவறுப்பானவங்க, எவ்வளோ நாற்றம் எடுத்தவர்கள், அவர்களை எங்கே பார்த்தாலும் எப்படி கொல்ல வேண்டும் என்று இதை தான் அவர் கிளாஸில் சொல்லி கொடுப்பார். இது வந்து குட்டி குழந்தை. இந்த குட்டி குழந்தைன்றதை நான் வந்து ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்தினேன்னா, ஒருத்த கவிஞர் யாதம் ஊரேன்னு ஒரு கவிஞன் எழுதுனான்னு சொல்கிறேன்ல, அவனுக்கும் இந்த சிறு குழந்தைக்கும் எந்த மனதளவில், இதயத்தின் அளவில் எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அது சிறு குழந்தை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. அந்த 14-15 வயசில் இருக்கிற அந்த பெண் குழந்தை அந்த ஆசிரியனுடைய வார்த்தைகளை அப்படியே நம்புகிறான். தினம் அவள் வந்து நாஜிக்கலை எப்படி கொள்வது, எப்படி சித்திரவதை பண்ணுறது, அவங்கள பார்த்தா என்ன பண்ணுறது அப்படின்னு அவள் வந்து மனசில் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த மனைவிக்கு வந்து வீட்டோட சூழல் வந்து ரொம்ப அசாதாரணமாக இருக்கு. அடிக்கடி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கருகுன நாத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அம்மாவுக்கு சந்தேகமாக இருக்கும், தன்னோட சமயக்கட்டிலே இல்லை, வெளியிலேயும் எங்கேயும் இல்லை, ஆனால் காற்றுலேருந்து கருகல் வாசனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களாம் கேட்பாங்க. அவன் யாரும் வாயே திறக்க மாட்டான், வாயற்றவர்கள் தான் அங்கே பணியாளர்களாக நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அப்புறம் தன்னோட கணவன்கிட்ட கேட்பான் ஒரு நாள், என்ன இந்த கருகல் வாசனைன்னு. எந்த கேள்வியுமே கேட்கக்கூடாது,
உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த அவர் பதில் சொல்ல மறுக்கிறதுல இருந்தே அந்த அம்மாவுக்கு வந்து சந்தேகம் வருது. இந்த குட்டி பையன் இருக்காங்கல்ல, அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான், இந்த வீட்டில் பெரியவங்கள்லாம் இல்லாத ஒரு நேரம் பார்த்து ரொம்ப தாங்க முடியாமல் அவன் வெளியே போவான். அப்போ அது ஒரு சின்ன காட்டு பகுதி, ஒரு பாதையும் போகும். அது வழியாக அவன் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவன் கண்ணு முன்னாடி ஒரு முள் வேலியிடப்பட்ட ஒரு நீண்ட மைதானம் தெரியும். அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த இடத்துல ஒரு மைதானம் இருக்குது ஆனால் வந்து வேலி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதையே இப்படி உத்து பார்த்துட்ருப்பான். அப்போது ஒரு குட்டி பையன், அவன் வயசு உள்ள இன்னொரு பையன் வருவான். அந்த பையனை இவன் வந்து பார்ப்பான், ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. நீ ஏன் அங்கே இருக்க அப்படின்னா, என்னோடய அப்பா உள்ளே இருக்காரு, அவர் கூட தான் நான் வந்திருக்கேன், அம்மா எங்கன்னு, அம்மா எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு. அப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன நட்பு வரும். இவன் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த பையனை போய் பார்ப்பான். வீட்டில் கிடைக்கிற பிஸ்கட்டு உணவுப் பொருள்லாம் கிடைக்கும்போது மறைச்சி குடுகுடுன்னு ஓடுவான். அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மனசு படப்படன்னு இருக்கும், ஐயோ மாட்டிக்காத மாட்டிக்காத மாட்டிக்காதன்னு சொல்லி அந்த குட்டி பையன் ஓடி போய் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பான், எல்லாமே பண்ணுவான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வழக்கம்ன்றது வழக்கம் இல்லாமல் போகிற அன்னைக்கு நிச்சயமாக பிரச்சனை. அப்படி வழக்கம் இல்லாத ஒரு நாளில் அந்த குழந்தை போகும்போது வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த பையன் வரவே மாட்டான், இவன் காத்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் நேரம் ஆக ஆக பயந்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துடுவான். மறுபடியும் ரெண்டு மூணு நாள் கழித்து போவான், அவன் வரவே மாட்டான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு இவனுக்கு மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்கும், எல்லா நேரமும் ஜன்னலில் நின்று எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் போவான், அந்த பையன் அங்கே இருப்பான். ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் அவனுடைய கண் வீங்கி இருக்கும், அடிபட்டு உதடு கிழிஞ்சு ரத்தம் வந்திருக்கும், சட்டெல்லாம் ஏற்கனவே அழுக்கடைஞ்ச இந்த பழுப்பு நிறத்தில் மண் தூசியில் புரண்டு புரண்டு பழுப்படைஞ்ச அந்த துணியை தான் போட்டிருப்பான், அது மொத்தம் இப்போ கிழிஞ்சு இருக்கும். அப்போ அவன் கேட்பான், என்னாச்சு அப்படின்னா, இல்லை அப்பா இங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணார், அதனால் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அடிச்சிட்டாங்க, அடிச்சுட்டு எங்கள் அப்பாவை எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அப்பா எங்கே இருக்காருனே தெரியல அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்போ இந்த குட்டி பையனுக்கு ரொம்ப பாவமாக இருக்கும், நம்ம மட்டும் அப்பா அம்மா அக்கா எல்லாருக்கூடே இருக்குமே அப்படின்னோடனே அவர் அவருடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு ஒரு திட்டம் போடுவார். சரி உங்கள் அப்பாவை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவர் போவார். போகும்போது இந்த குட்டி பையன்கிட்டையும் என்ன சொல்லுவார்னா, நீ நாளைக்கு வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு வா, உனக்கு ரொம்ப கிழிஞ்சிருக்கு, என்னால் அது அழுக்காக வேற இருக்குது, என்னால் போட முடியாது அப்படின்னு இவர் சொல்லிட்டு போவார். பெரிய மனுஷன் மாதிரி போயிட்டு அடுத்த நாள் அதே நேரத்துக்கு அந்த குழந்தை வரும். அந்த பையன் ஒரு கோடு போட்ட பைஜாமாவோடு அங்கே நின்றுட்டுருப்பான். இவை அணிந்து கொண்டு வந்த அந்த ஆடைகளை கழட்டி புல்வெளியில் வச்சுட்டு அதுக்கு வந்து அந்த முள்வேலிக்கு நடுவில் ஒரு சின்ன பள்ளத்தை தோண்டி அந்த பக்கம் உள்ளே போய் அவன் கொடுத்த அந்த பைஜாமாவை வாங்கி அந்த குழந்தை உள்ளே போயிடும். அவன் உள்ளே போகிற நேரத்திலேயே இவன் கேட்பான், அப்பா எந்த பக்கம் கூப்பிட்டு போனாங்க உனக்கு தெரியுமான்னா, நான் சொல்கிற வா அப்படின்னு ரெண்டு பேரும் போகிறாங்க. அதுக்குள்ளே விசில் சத்தம் கேட்குது, அலாரம் எச்சரிக்கை மணி ஒலிக்குது. அப்போ அஜிஜோன்னு இந்த பையன் பதறான், எல்லாரும் ஒரு திசையை நோக்கி ஓடுறாங்க, அங்கே இருக்கிற அந்த இராணுவ ஆட்கள்லாம் அடித்து விரட்டி எல்லாரையும் ஒரே அறைக்குள்ளே கொண்டு போய் அடைக்கிறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வீட்டில் அவனுடைய அம்மா அந்த குழந்தைய காணுமே அப்படின்னு தேடுறா. தேடிட்டே இருக்கும்போது இந்த அலாரம் சத்தம் கேட்டவுடனே அவளுக்கு மனசில் ஏதோ தோணுது, எல்லா இடமும் தேடிட்டு வேகமாக போய் தான் கணவன்கிட்ட சொல்கிறா, பையன் வீட்டில் இல்லை அப்படின்ட்டு. திரும்ப எல்லாரும் தேடி ஓடி வராங்க. அதுக்குள்ளே அந்த குழந்தைங்களை கொண்டு போய் ஒரு அறைக்குள்ளே அடைச்சி இரும்பு கதவை பூட்டுறாங்க. மேலே இருக்கிற அத்தனை ஓட்டைகளையும் அடைச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே இவங்க தேடிட்டு வராங்க. வந்து அந்த வேலி அருகில் அந்த குழந்தை கழட்டி வச்சுட்டு போன அந்த ட்ரெஸ்ஸை அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அடுத்த நிமிஷம் அவன் தன்னோட அலுவலகத்துக்கு ஓடி போய் அங்கே உள்ளே இருக்கிற வேலிக்கு உள்ளே இருக்கிற ஆஃபீஸர்ஸை தொடர்பு கொள்ள பார்க்குறான். ஆனால் அவங்க யாருமே ஃபோன் எடுக்கலை, ஏன்னா அவன் வேறு வேலையாக இருக்கான். இந்த காட்சியில் எதுவுமே நான் உண்மையை சொல்லவே இல்லை, ஆனால் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கடைசியில் ஒரு வாயு அந்த பூட்டப்பட்ட அறைக்குள்ள தொடர்ந்து வாயு உள்ள இறங்குற மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இவங்க எல்லாருமே தப்பிச்சு வந்துடுவாங்க. நெருப்பு கொஞ்சம் வாயு உள்ளே போய் அவங்க மயங்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க கரண்ட்டு அந்த ரூமில் வந்து ஆன் ஆகும், அவ்வளோதான். அந்த தீஞ்ச வாசனை வெளியே வரும். அவள் அம்மாவுக்கு
அத்தனை உண்மைகளும் புரிஞ்சிடும். அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் தன்னுடைய தலையில கையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துடும். ஹிட்லரினுடைய ஆட்சியில் வதை முகாம்களில் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான மக்களினுடைய அழுகையை ஒரே ஒரு நாஜி குழந்தையின் மூலமாக, நீங்க யோசிச்சு பாருங்க, யூத குழந்தையின் மூலமாக ஒரே ஒரு நாஜி குழந்தையை இழக்க வைப்பதன் மூலமாக மொத்த உண்மையும் இதுக்குள்ள வந்து கொண்டாந்துருக்க. இது ஒரு திரைப்படமாக, ஒரு பிரிட்டிஷ் எழுத்தாளர் எழுதின கதையை தான் சினிமாவை எடுத்திருக்காங்க. நாஜி வந்து கொல்ல, நாஜிக்கள் கொன்ற யூதர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை லட்சம் யாருக்குமே தெரியாது. ஜெர்மனி அதிலிருந்து மீண்டு வந்திருக்குன்னா அது இந்த மூளை கடவுளாக மாறின ஒரு நேரத்தில் தான், கடவுளாக அது மாறினது தான். இன்னும் கொஞ்ச நேரம் அது சாத்தானாக இருந்திருந்தா மொத்த ஜெர்மனியும் அழிஞ்சு போயிருக்கும். இப்படி எத்தனை கதைகள், ஜெர்மனிய கதையை விட இந்தியாவில் நடந்த ஒரு கதை, இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம், 1900 ஆகஸ்ட் வந்துருச்சு, எல்லாருமே விடுதலை நாளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இதே விடுதலை நாளுக்கு 1947 ஆகஸ்ட் 17 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரே ஒரு கோடு, அந்த கோடு வந்து நேரில் நிலத்தில் பார்த்துலாம் போடலை. ஒரு பிரிட்டிஷ் லாயர் அவள் எப்போ இந்தியாவுக்குள்ள வரான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 8 தான். நல்லா கேளுங்க, ஜூலை 8 ஒரு பிரிட்டிஷ் லாயர், அவர் ஒரு பொலிட்டீஷியன், ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காரு, அவரை இங்கே இருக்கிற மவுண்ட் பேட்டன் பிரபு கூப்பிட்றாரு. அவருக்கும் இந்தியா பற்றி ஒன்றும் தெரியாது, ஏன்னா அவரே அதுக்கு முந்தின பிப்ரவரி 1 இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அதை அமல்படுத்துறதுக்காக வர்றார். அவருக்கும் ஒன்றும் தெரியாது. அவர் வந்து நேருவோடு பழகி இங்கே இருக்கின்ற மத வேற்றுமைகளை மனசில் வச்சுக்கிட்டு அதை அவர் பூதாகரமாக ஆக்கினார். அப்போது அவர் இங்கேருந்து இங்கிலாந்தில் இருக்கிற சிரில் ராட்க்ளிஃப் அப்படின்ற ஒரு அட்வொகேட்டை, லாயரை கூப்பிட்றார். கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இந்தியாவை 2 பிரிக்க போகிறோம், எப்படி பிரிக்கிறது, அதுக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்க அப்படின்றாங்க. பங்காளிகளுக்குள்ளே இருக்கின்ற ஒரு நிலத்தை பிரிப்பது என்பதே 100 சண்டை, நமக்கெல்லாம் தெரியும். கிராமத்தில் போனால் ஒவ்வொரு பங்காளி வீட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக தோட்டத்தில் சாக்கடை தண்ணி போகிறதுலேருந்து, ஒரு தென்னை மரத்தை பிரிச்சுக்கிறதுலேருந்து, குப்பை கொட்டி வச்சிருக்கிற இடத்த வரைக்கும் பிரிக்கிறதுல அவ்வளோ சண்டைகள் இருக்கும். பங்காளி சண்டை தான் மகாபாரத காலத்தொட்டு இன்னைக்கு வரைக்கும் தீராமல் இருக்கிற ஒரு சண்டை. அப்போ அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்தியாவை பாகிஸ்தான் தனியாகவும் இந்தியா தனியாகவும் பிரித்து கொடுக்கணும். எந்த இடத்துல பார்டர் வருதுன்னா பெங்கால்லையும் பஞ்சாப்லேயும் தான் வருது. அப்போ அந்த 2 இடைப்பட்ட பகுதியை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு, 2 இந்துக்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க. அப்போது அந்த ராட்க்ளிஃபு, அவர் முன்னாடி இருக்குது வரைபடங்கள்லாம், அவன் வெறும் மேப்பை தான் பார்க்குறான். அங்கே இருக்கிற 8 மக்களை பற்றி அவனுக்கு கணக்கிலே கிடையாது, மேப்பை வச்சு பார்க்குறான். அந்த மேப்பு அப்டேட்டட் மேப்பா அப்படின்னா இல்லை, ரொம்ப பழைய காலாவதியான ஒரு மேப்பு. அந்த பிரிட்டிஷ் எல்லாத்தையும் செய் நேர்த்தியும் நுட்பமும் தீர்க்கமான காரியம் செய்யக்கூடியவர்கள்னு நம்ம நம்பிட்டுருக்கோம், நானும் நம்புகிறேன். அதுக்கு நிறைய உதாரணங்களும் இருக்குது. ஆனால் 2 மக்களினுடைய வாழ்வியலை தொலைச்சி 2 மக்களை கொன்று புதைத்த ஒரு செயலை பிரிட்டிஷ் எவ்வளோ ஒரு அஜாக்கிரதையாக கையாண்டாங்க அப்படின்றதுக்கு இந்த பிரிவினை தான் மிகச்சிறந்த உதாரணம், மிக மோசமான உதாரணமும் கூட. அவன் மேப்பை வச்சு பார்க்குறான், ஒன்றும் புரியல. ஏன்னா இது ஜூலை 8 தான் அவன் புறப்பட்டு வரான், அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு ஒரு ஆக்டை போடுறாங்க. ஜூலை 18 தான் அவன் கையில் இந்த பிரிவினைக்கு கோடு போட்டு கொடுன்னு ஒரு நோட் வரைபடத்தை கொடுக்குறாங்க. வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு மண்டையை உருட்டுறான், ஒன்றும் புரியல. சரி, ஒரு பென்சில் எடுத்துருவாப்பா, பிரிக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி ராட்க்ளிஃபு பெங்கால் பஞ்சாப் இதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிருந்தா, இதுதான் இந்தியா, இது இந்தோ பாகிஸ்தான், இது இந்தோ பங்களாதேஷ், இதுதான் பார்டர், 2 இந்த பக்கம் இருக்கிறவங்கள இந்தியாவுக்கு வர சொல்லு, அந்த பக்கம் இருக்கிற அந்தந்த நாட்டுக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்லி
ஒரு கோடு போட்டு கொடுக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் அது பேர் ராட்லீஃப் லைன். இப்படி இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் மூன்று லைன் இருக்கு. ஒன்று ஆப்கானிஸ்தான் கூட, பிரிட்டிஷ் 1893 ஆப்கானிஸ்தான் பிரித்து விடும்போது ஒரு கோடு போட்டான். அப்புறம் திபெத்தை பிரித்து விடும்போது, இன்றைக்கி சீனா எல்லையாக இருக்குது, திபெத்தை பிரித்து விடும்போது ஒரு கோடு போட்டான். அப்போல்லாம் ஒரு பெரிய கலவரங்கள் உருவாகலை. ஆனால் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை அப்போ ஒரு கோடு போடும்போது, அடுத்த நாள் அதிகாரிகள் அந்த கோடை ஆதாரமாக வைத்து கொண்டு களத்துக்கு போகும்போது தான் நிஜமான பிரச்சனையை பார்க்குறாங்க. வீடு இங்கே இருக்குது, தோட்டம் பாகிஸ்தானுக்கு போகுது, வயக்காடு இங்கே இருக்குது, கிணறு பாகிஸ்தானுக்கு போகுது, ஒரு வீட்டுடைய சமயக்கட்டு முன்னாடி இருக்குது, படுக்கையறை இன்னொரு தேசத்துக்கு போகுது. இப்படி ஒரு பிரிவினையை வரலாறு எங்கேயாவது பார்த்துருக்குமா? இதாவது சொத்துக்கள், அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாம் ஒரே இடத்துல, மவுண்ட் பேட்டன் வேற அதில் ஒரு அறிக்கையை வேற கொடுக்குறார், ஒரு நம்பிக்கையை சொல்கிறார், நீங்கள்லாம் 100 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க, உங்களுக்குள்ள பெரிய பிரிவினையும் மத வேற்றுமைகளும் வராதுன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வரும் என்று அவருக்கு உறுதியாக தெரியும். ஏனென்றால் அதற்கான அத்தனை பின் விளைவுகளையும் பின் புலத்தையும் அவர்கள் ஏற்கனவே உருவாக்கி வச்சிட்டாங்க. இது பிரிவினை என்றால் கலவரம் வெடிக்கும் என்று தெரியும். அப்படி தெரிந்தும் ஒரு கோடு போட்டு 200,000 மக்களை கொன்று குவித்தனர். எந்த அடிப்படையில்? வெறும் நீ இந்து, நீ முஸ்லீம். முஸ்லீம் என்ன, பாகிஸ்தானில் பிறந்து வளர்ந்தா இங்கே வாழ்ந்தா, ஆப்கானிஸ்தானில் பிறந்து வளர்ந்தா இங்கே வாழ்ந்தாங்க? இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லீமும் எத்தனை நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கா, அவன் தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்காங்க? கிறிஸ்துவர்கள் எத்தனை நூற்றாண்டுகளாக இருக்காங்க? அப்போ எப்படி நீ வந்து இந்து, அங்கே போ, உன் தேசம் இது இல்லை அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு பிரிவினை வந்த பிறகு அடுத்த ஒரே வாரம்தான், நீங்கள் ஒரு புத்தகத்தை, குஷ்வந்த் சிங் எழுதின ஒரு, மன்னிக்கணும், குல்தீப் நய்யார் எழுதின ஒரு புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்று, குஷ்வந்த் சிங். அந்த ரயில் முழுக்க மனிதர்களே போல, வெறும் பெணம் போச்சு. இந்த பிரிவினுடைய மொத்த துயரத்தையும் தன் மேலே ஏற்றிக்கிட்டான் ஒரு படைப்பாளி, சதத் ஹசன் மன்டோன். அவருடைய சிறுகதைகளை எத்தனை பேர் படிச்சிங்கன்னு தெரியல. அவருடைய சிறுகதைகள் ஆபாசமானவை என்று பல முறை அவரை நீதிமன்றத்துக்கு வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. அவர் நீதிமன்றத்தில் போய் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அவர்லாம் ஒன்றும் பயப்படவே இல்லை, உண்மை ஆபாசமானது தான், அதை பார்க்க ஒன்னால தைரியம் தான் பாரு, இல்லைன்னா பார்க்காத. இதை சொல்றதுக்கு ஒரு படைப்பாளியால் தான் முடியும். அவரால் இந்த பிரிவினுடைய சோகத்தை தாங்கவே முடியல. அவர் இங்கிருந்து, அவர் பாம்பேயில் இருந்தார், திரைப்படத் துறையில் ரொம்ப நல்லா வளர்ந்து வர்ற நேரத்தில் அவரை நீ லாகூருக்கு போகணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டாயம் வந்த உடனே அவர் பாகிஸ்தானை தன்னுடைய தேசமாகவே நினைக்கல. அவர் ஒரு இஸ்லாமியர் தான், அவருக்கு பம்பாய் தான் வாழ்விடமாக இருந்தது, இந்தியா தான் அவருடைய நாடு என்று அவருடைய மனசுக்குள்ளே இருந்தது. எப்போ அவரை தூக்கி லாகூரில் போட்டாங்களோ அப்பத்துலேருந்து அவர் பாதி பைத்தியமாக போயிட்டார். சோகம் சோகம் சோகம், இந்த மக்களுடைய படுகொலைகளை பார்க்க பார்க்க அவருக்கு வந்து தாங்க முடியாத சோகம். ஆண்களுக்கு ஒரு வழி இருக்கு, சோகம் வந்தால் என்ன பண்ணலாம், குடிக்க ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப எளிதான ஒரு தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி. அதை தான் மன்டோ தேர்ந்தெடுத்தார். குடிச்சு 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 இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு மாபெரும் கலைஞன் தன் குடிக்காகவே தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் கொடுத்ததனுடைய பின்புலத்தில் இந்திய பாகிஸ்தான் பிரிவினை தான் இருந்துச்சு. பத்திரிகைகள்லாம் எழுதின, இந்திய பாகிஸ்தான் பிரிவினையில் 100,000 இந்துக்களும் 100,000 பாகிஸ்தானியர்களும் முஸ்லீம்களும் இறந்தார்கள் என்று மன்டோ கேட்டா. அறிவிற்கடா உனக்கு 2,00,000 மக்கள் இறந்தார்கள் என்று சொல்லுடா, இதில் எங்கே 100,000 இந்து 100,000 முஸ்லீம் எங்கேருந்து வந்தாங்கள் என்று கேட்கின்ற மனம் ஒரு படைப்பாளிக்கு தான் இருக்கும். இத்தனை ஏற்றத்தாழ்வுகளுக்கும் எங்கே தீர்வு இருக்குது அப்படின்னா, இந்த படைப்பு, படைப்பு சார்ந்து இயங்குகிறவர்கள், மானுட நேயத்தில் நம்பிக்கை கொண்ட களப்பணியாளர்கள், தத்துவ சிந்தனையாளர்கள், இவங்க தான் இந்த சமம் என்ற ஒரு சொல்லையும், அரசியலமைப்பு சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என்ற சொல்லையும் உருவாக்குனாங்க. அது இல்லைன்னா நம்ம இன்றைக்கெல்லாம் ஆண்டைகளாக பல பண்ணையாளர்களுடைய வீடுகளில் முதுகு வளைஞ்சி போய் சகதியில் தான் கிடந்திருப்போம்.
இந்த சிந்தனையாளர்கள் தான் நம்மளை தூக்கி நிறுத்தி இன்றைக்கு பெண்களுக்கு என்று ஒரு மேடையை கொடுத்து அதில் இத்தனை நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்ட வன்முறைகளை கொடுமைகளை பற்றி பேசுவதற்கான ஒரு நம்பிக்கையும் அறிவையும் யார் கொடுத்ததுன்னா சிந்தனையாளர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க இருக்கின்ற கண்காட்சிக்குள்ள இருக்கு. இந்த புதுக்கோட்டையினுடைய மக்கள் தொகை 16 லட்சம் என்று 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது. புதுக்கோட்டை நகரத்தினுடைய மக்கள் தொகை ஏறக்குறைய 117,000, ஆனால் இங்கே வருகை தந்திருப்பவர்கள் 100க்கும் குறைவானவர்கள். வருகை தர இருக்க போகிறவர் 1000 பேர் இருக்கலாம். இந்த 1000 என்ற எண்ணிக்கையை குறைவானது என்று நினைக்கவே நினைக்காதீங்க. இத்தனை நூற்றாண்டினுடைய கரைகளை கழுவ போகின்றவர்கள் இந்த 1000 பேர் தான். இந்த சமத்துவம் என்று அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கின்றது இல்லையா, அதை காப்பாற்ற போகின்றவர்கள் நீங்க இந்த 1000 பேர் தான். ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கின்ற இந்த சின்ன வட்டத்தில் இருக்கின்ற சிந்தனையாளர்கள் மட்டும்தான். ஊர்ல எங்கேயோ ஒரு தப்பு நடக்குதுன்னா கூட அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற திராணி உள்ள ஒரே ஒரு நபர் யாருன்னா, இந்த சமூகத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகளை கடந்து தன்னை ஒரு மனிதனாக யார் நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த திராணி இருக்கு, வேற யாருக்குமே கிடையாது. மீதி பேரெல்லாம் சட்டத்தை எப்படி வளைக்கிறதுன்றதான் பாக்குறது. நீங்க பாத்திருக்கீங்களா, சட்டத்தின் முன் எல்லாரும் சமம்னு சொல்றோம். சில பேர் இருக்கா, எந்த இடத்துக்கு போறதுனாலும் அவன் போறதுக்கு முன்னாடி ஒரு போன் போகணும். திருப்பதிக்கு போறோமா, இப்ப மினிஸ்டர் ஆபீஸ்ல சொல்லி அங்க ஸ்பெஷல் தரிசனத்துக்கு சொல்ல சொல்லுப்பா, போய் அங்கெல்லாம் இந்த கும்பல் கூடலாம் நம்ம நிற்கவே முடியாது அப்படின்னு. ஏர்போர்ட்டில் போனோமா, தள்ளு 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 ஐயா வரார் ஐயா வரார் அப்படின்னு உள்ளே கூட்டு போகிறதுக்கு. இப்படி எல்லா இடத்துலையுமே வளைப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்கும்போது இன்னும் நம்ம நிறைய நம்புகிறோம். ஓட்டு போடும்போது சூப்பர் ஸ்டார் வரிசையில் நின்று வாக்களித்தார்ன்றதும் இளைய தளபதி வந்து வரிசையில் நின்று வாக்களித்தார்ன்றதையும் நம்ம நம்பிக்கிட்டே இருக்கோம். அந்த ஃபோட்டோ ஏன் போடுறாங்கன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. இளைய தளபதி போய் அவ்வளோ நேரம் வரிசையில் நிற்பாரா, வந்து நின்று இப்படி ஈன்னு ஒரு ஃபோட்டோக்கு நின்றுருப்பார், உடனே போட்டோ எடுத்து வரிசையில் நின்றுருப்பாருன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அவங்க வரிசையிலே நிற்க மாட்டாங்க, ஏன்னா அவர்களுக்கு என்று தனி விதி இருக்கு. அது திரைப்பட நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, செல்வாக்கு, அந்த செல்வாக்குக்கு பின்னால் எல்லாமே இருக்கு, பணம் இருக்கு, ஜாதி இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்படி நவீன காலத்தில் பல முகமூடிகளை போட்டுக்கொண்டு சமத்துவமின்மை நம்ம முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு. அதை கண்டறிந்து ஒவ்வொரு இடத்திலும் இந்த சமத்துவம் அப்படின்றதுக்கு வெறும் ஈக்குவாலிட்டி அப்படின்றது மட்டும் அதுக்கு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துல நீங்க வேறு வார்த்தைகளை போடலாம், மானுட நேயம், அன்பு, சகோதரத்துவம், எத்தனை வார்த்தை வேணாலும் நீங்க வந்து போட முடியும். நிகர் என்று கொட்டு முரசேன்னு நான் பாருங்க, அந்த நிகர் நான் இவ்வளோ நேரம் பேசினல்ல, இவ்வளோ நேரம் பேசவே வேணாம், ஒரே வார்த்தையில சொல்றான் நிகர் என்று, முடிஞ்சிச்சு எல்லாம் சமம் அப்படின்னு. அப்படி சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும், ஒரு சிந்தனை வேணும், ஒரு மானுட நேயம் வேணும். அது வாசிப்பினாலும் சக மனிதர்கள் மேலான அன்பினாலும் மட்டும்தான் வர முடியும். அப்படி ஒரு காலம் வரும்போது பாரதி விட்டு சென்றிருக்கின்ற அந்த நாற்காலியில் அவனுடைய வேலையால் 2 காலில் 1 காலை மேலே போட்டுக்கொண்டு அமர்ந்து தன்னுடைய சக நண்பர்களுடன் உரையாடுவதற்கான சுதந்திரத்தையும் தெளிவையும் தீர்க்கத்தையும் பெறுவான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.